வெளியிட்ட தீர்மானத்தின்படி இன்று கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது கோரிக்கையானது மிகவும் எளிதானது, அதாவது அடிப்படை வசதியை கோரியுள்ளோம். அடுத்து கல்வித் தொகுதியை பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை வற்புறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு எட்டும் வகையில் எங்களது ஆர்ப்பாட்ட கோஷங்கள் எழும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தினை தெளிவான அலுவலர்களை கொண்டு, அதாவது சிஆர்ஏ சிஎல்ஏ அவர்கள் வந்து முன்னிலையில் தெளிவான பேச்சுரை வழங்கி எழுத்துப்பூர்வமான அரசாணை வெளியிடும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். இந்த போராட்டமானது, அதாவது 50% பெண்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலகத்திலும் அடிப்படை வசதி, கழிவறை கிடையாது, மின் வசதி கிடையாது, கட்டிடம் வந்து மறுசீரமைப்பு செய்யாமல் இருக்கிறது. இதனை புனரமைத்தல் தர வேண்டும். கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும். பட்டாமாறுதல்களில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரையை பெற்று அதன்பின் பட்டாமாற்ற பரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உள்ளிட்ட கோரிக்கை 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருள்மாரி மாவட்ட பொருளாளர், திருநெல்வேலி.